இது வந்து ஒரு ஒரு பெரிய முயற்சின்னு சொல்லலாம். வசந்தும் சரி, முத்துக்குமார் ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இதில் மெயினாக முத்துக்குமார் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15 வருஷமாக ஃப்ரெண்டு. முதல் படத்துலேருந்து எனக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலாக வந்து நானும் சேர்ந்து தான் அந்த படத்தை தயாரிக்க தான் இருந்தது. அப்புறம் டைம் சரியாக கரெக்டாக எனக்கு இல்லாதனால சரி அப்புறம் அவங்க முன்னாடி ஆரம்பிக்கணும்னாங்க. சரி நீங்கள் முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அது மாதிரி ரெண்டு பேரும் இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தாங்க. கண்டிப்பாக உங்களோட எல்லாருடைய சப்போர்ட்டில் இவங்க ஒரு பெரிய ப்ரொடியூசராக வரணும்னு நானும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இதுக்கு சப்போர்ட்டாக கோபி அண்ட் சுதாகர், பிரேம்ஜி, இசை காட்டேரி சார், நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லும்போது அந்த கலாக்கிற விஷயத்தை பொறுத்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து கோபி சுதாகர் வந்து இந்த படத்துலையும் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்ல சொல்ல இந்த படத்தை நான் இன்னும் சீக்கிரம் பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. முத்துக்குமார் சீக்கிரம் நான் வந்து படத்தை போட்டு காமிங்க. ஏன்னா அவ்வளோ கதை சொல்லும்போது எனக்கு சொல்லியிருந்தாங்க முன்னாடியே. டேரக்டர் வந்து முன்னாடி ஒன்லைன் சொன்னார், முத்துக்குமார் இந்த கதையை சொன்னாங்க. நல்ல ஒரு ஒரு பேய் தான், ஜாம்பின்ற ஒரு விஷயந்தான், ஆனால் அதுக்குள்ளே கலாய்க்கிற ஐட்டங்கள் தான் நிறையா இருக்குது. அதில் மெயினாக யோகி பாபாவோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ஏதோ ரொம்ப பேய் படம் மாதிரிலாம் உள்ள, மெயினாக வந்து காமெடி தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணது. ஒரு பேய் படத்துக்கு தேவை ஒரு காமெடி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு 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 குறுகிய காலகட்டத்தில் அது ஆரம்பித்தது. ஒரு சின்ன பட்ஜெட்டில் அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க. கண்டிப்பாக வந்து அந்த ரிஸ்கில் வந்து நம்ம வசந்த் சாரும் அண்ட் முத்துக்குமார் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் அவங்களோட முயற்சிக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். இதில் அவங்களோட சப்போர்ட் அந்த பிஜிலி அவர் அந்த அண்ணனோட காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே இந்த யூடியூப்பில் இன்றைக்கி ஃபேமஸ் ஆகிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம், யூடியூப்பில் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அதை பார்த்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறது வந்து முத்துக்குமார் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் என்கிட்ட. நாங்களும் அந்த மாதிரி தான் தேடிட்டே இருப்போம். நான் நிறையா விஷயங்கள் அந்த மாதிரி தான் நான் தேடுவோம். ஆண்டனி தாசன்றதில் பாட்டு பாடுக்கு அவருக்கு இந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஆண்டனி தாசன் அப்படி தான் நாங்கள் வருத்தப்பட வாழ்க்கை சங்கம் தாயத்தில் வந்து அவர் பாடுறதுக்கு அவர் அந்த மாதிரி யூடியூப்லேருந்து தான் நாங்கள் அவரை பிடிச்சோம். அவர் எங்களுக்கு திண்டுக்கல் சார் இதில் பாடியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் தெரியாமலே இருந்தார். ஸோ அப்புறம் திரும்பி வந்து நான் வருத்தப்பட வாழ்க்கை சேர்ந்த ஓப்பனிங் சாங் அவர் பாட வச்சோம். ஸோ இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த யூடியூப்ன்றது. பிஜிலோடு சொன்னார் எல்லோரும் செல்ஃபோனில் படம் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி. இனிமேல் சைஸு செல்ஃபோனில் படம் பாருங்கன்ற காலம் வந்துடுமோ அப்படின்னு தோணுது. அது மாதிரி இன்றைக்கி உலகம் அந்த டிஜிட்டல் நோக்கி நான் போயிட்டுருக்கு. அதையும் நம்ம வரவேற்கிற இன்றைக்கி தயாராக இருப்போம்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து எல்லா வகையிலும் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கும் நடித்த ஏன்னா புதுசு எல்லாமே விஷ்ணு கேமரா என்னோடய 3 படத்துக்குமே அவர் இணை கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாமே நம்மளுடைய டீம். அதேமாரி கார்த்தி வளர்ந்து வர ஒரு லிரிக்ஸ் ரைட்டர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மொத்தமே இந்த ஃபைட் மாஸ்டர் பிரகாஷ் எல்லாமே நம்ம டீம் தான். என்னோட எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா முத்துமார் என்னோட ஒர்க் பண்ணதுனால தான் இபிஐ ஒர்க் பண்ணதுனால அவர் எல்லாத்தையும் இதே டீம் கொண்டு வந்திருக்கிறாரு. இது ஒரு புது முயற்சின்னு சொன்னால் ஒரு புதுசாக டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜெயிச்சுன்னா இந்த டீம் திரும்ப திரும்ப படங்கள் பண்ணும். அது பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.